உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துவது வெளியிலிருந்து படுகிற செயல்கள் அல்ல, உள்ளிருந்து வருகிற வல்லமை. பாவத்தை விட்டுட்டு சார் நான் பரிசுத்தம் ஆகிறதுக்கு என்ன செய்யணும்னு கேளுங்க. சார் நான் பரிசுத்தம் ஆகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, பாவத்தை விட்டுணும் தம்பி அப்படிவாங்க. சரி பாவத்தை விடுறதுக்கு என்ன சார் செய்யணும் அப்படின்னு கேளுங்க. பரிசுத்தமாக இருக்கணும் தம்பி. சார் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? பாவத்தை விட்டுறணும். பாவத்தை விடுறதுக்கு பரிசுத்தமாக இருக்கணும். சரி சரி சரி, எனக்கு புரியல சார், ஏதாச்சும் வழி சொல்லுங்க. கொஞ்சம் அட்வான்ஸானு சொல்லுவான், ஜபம் பண்ணணும் தம்பி. ஆ சரிங்க சார், ஜபம் பண்ணா பாவத்தை விட்டுடலாம் விட்டுடலாம். ஆனால் ஒன்று, பாவத்தோடு வந்து ஜபம் கேட்கப்படாது. ஏய் நான் பாவத்தோடு தான் வரேன், பாவத்தை விடணும்னு ஜபத்துக்கு வரேன். அடுத்து ஜபத்துக்கு வந்து உன்னை பார்த்து சொல்கிறேன், பாவத்தோடு வந்து உன் ஜபம் கேட்கப்படாது. ஏ எனக்கு புரியல சார், நீ என்ன சொல்கிறீங்கன்னு. பாவத்தோடு வந்து ஜபம் கேட்கப்படாதுன்னா அப்புறம் எப்படி நான் ஜபிச்சு பாவத்தை விடுறது? அப்போ இவங்ககிட்ட சொல்யூஷனே கிடையாது, மிரட்டல் மட்டும்தான் இருக்கும். சும்மா குரலை மாற்றி ஆகும்னு எம்மாறாத மாதிரி பேசி வீர பயந்துடக்கூடாது, பயந்துடக்கூடாது. பேசுகிற சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி சறக்கங்க கடை. உன்னை மிரட்ட தெரிஞ்ச அளவு உன்னை அன்பா உன்னை கூப்பிட்டு உனக்கு சொல்யூஷனை சொல்லியிருந்தானா, இன்னைக்கு ஜனங்கள் விடுதலை பெற்றவர்களாக இருந்திருப்பார்கள். ஆமே ஆமே ஆமே. நண்புக்குரியவர்களே, இது எப்படின்னா, இப்போ வந்து ஜெயிலில் இருக்கவனை பார்த்து, சார் நான் ஜெயிலேருந்து தப்பிக்கிறதுக்கு நான் என்ன வெளியே வரக்கு என்ன சார், ஜெயிலேருந்து தப்பிக்கணும் தம்பி அப்படின்னா, தப்பிக்கிறது எப்படி சார் தப்பிக்கிறது? கதவை திறந்தால் வெளியே வந்துடணும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார், எப்படி கதவை திறக்கிறது அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் கதவை திறந்து வெளியே வந்தானே தப்பிச்சிடலாம், கதவை திறந்து வெளியே வந்தால் நீ தப்பிச்சிடலாம். எப்படி தப்பிக்கிறதுனா வந்து கதவை திறந்து வர்றது தப்பிக்கிறதுன்னு சொல்கிறத தப்பிக்கிறது, சாவியை கையில் கொடுத்து திறந்து விடணும்யா, அதுதான் ஏன் தப்பிக்கிறது. ஆனால் நீ அதை செய்யவே இல்லை. என் ஆண்டவர் என் கண்பானவர்களே, ஜெபிக்கணும், ஜெபிக்காட்டி அடி விழும். முடியல சார். முடியும்டா, ஜோம் பண்ணுறா. இப்போ ஃபைனலாக எங்கே வந்து நிற்கிறாங்க சொல்லுங்கள், செல்ஃப் எஃபர்ட். ஆமாம் சொல்லுங்கள். ஆமே, ஒன்று நீ பரிசுத்தமாகணும், பரிசுத்தமாக இருக்க என்ன செய்யணும், பாவத்தோடணும், பாவத்தோட நீ ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ண முடியல பண்ணு. அப்போ இதன் மூல காரணம் ரூட் எங்கே வந்து நிற்குது? சுயத்தில் வந்து நிற்குது, செல்ஃப் எஃபர்ட்டில் நிற்குது. அப்போ ஒருவேளை இந்த ரூட்டில் ஜெயிச்சுட்டான்னா இதில் கொஞ்சம் கூட பிதாவுக்கு கிரெடிட்டே கிடையாது, அவருக்கு மகிமையே கிடையாது. ஏன்னா இவன் சுய பலத்தில் முழங்காலன்னு இருக்கிறான். ஆனால் பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. என் அன்புக்குரியவர்களே, கட்டாயத்தின் அடிப்படையில் வெளியிலிருந்து வேலை செய்வது எல்லாம் பழைய உடன்படிக்கை பிரசங்கம். லா பிரீச்சர்ஸ் எல்லாம், பிரமாண பிரீச்சர்ஸ் எல்லாம் ஒன்னை நீங்க வாங்குறதுக்கு வெளியிலிருந்து தான் வேலை செய்ய சொல்வாங்க. ஆனா கிருபை பிரசங்கிகள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துவது வெளியிலிருந்து படுகிற செயல்கள் அல்ல, உள்ளிருந்து வருகிற வல்லமை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமே. சோ நியூ கவனன்ட் பிரீச்சிங் கிரேஸ் வந்து முத பாவத்தோட இருக்கிற கனெக்ஷனை பத்தி நான் பேச விரும்புறேன் இன்னைக்கு. பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு வாழ்க்கையை கிரேஸ் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுது, ப்ராமிஸ் பண்ணுது. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வாயானால் நீ பரிசுத்தமாக்கப்படுகிறாய், பரிசுத்தவானாகும்படி அழைக்கப்பட்ட நீ பரிசுத்தவானாய் மாறுகிறாய். அதில் மாற்றமே கிடையாது. இந்த கேரண்டியை உன்னால் கொடுக்க முடியாது. இதை பிரசங்கம் பண்ணணும்னா முதல் இதை நீ என்ஜாய் பண்ணியிருக்கணும், முதல் நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். பாவத்தில் இருக்கிற ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறத நீ டேஸ்ட் பண்ணணும், அப்போ தாண்டா கிருபையை தைரியமாக நீ பேச முடியும். கை தட்டுங்க. ஆமென்.